சேனல் இன் டுடேஸ் வீடியோங் டூ டாக் அபவுட் சம்திங் ஹெசிடேட் டாக் அபவுட் ஸோ எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான் வந்து நம்மளோட பீரியட்ஸ் பீரியட்ஸ் வந்து நாலு பேர் இருக்கும்போது அவங்க முன்னாடி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரட்டுவாக சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிப்போம் அண்ட் அது வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக மாறிட்டு வருது அந்த ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ஆண்களுக்கும் வந்து அதை பற்றின தெளிவான விஷயங்கள் தே ஆல்சோ நோ வாட் அ உமன் கோ த்ரூ அண்ட் அந்த டைமில் நம்மளோட சைக்கலாஜிக்கலி வி கோ த்ரூ அ லாட் ஃபிசிக்கலி வி கோ த்ரூவ லாட் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை ஹெசிடேட் பண்ணுறதை தவிர்க்கணும் ஏன்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் நம்மளோட லைக் நம்ம பீரியட் டைமில் நமக்கு இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் வந்து அடுத்தவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆல்சோ ஒரு விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் பீரியட்ஸ் பற்றி நான் நிறைய விஷயங்கள் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பெண்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப குறைவான சதவீதம் பேர் தான் ஹெல்த்தியான ஒரு பீரியட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னென்னா அன்ஹெல்தி சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் லேட்ரான் ஆன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு அதை தவிர மற்ற ரீசன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ பிசிஓடி பிசிஓஎஸ் இது ரெண்டுமே வர்றதுக்கான காரணம் என்னன்னா அவங்களோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் அண்ட் சில பேர்த்துக்கு வந்து இப்போது ஜெனட்டிக்காக அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷன்லாம் அது ஒரு விஷயமே கிடையாது அப்படி ஒரு விஷயமே இருந்திருக்காது இப்போ தான் அந்த மாதிரி மாறிட்டு வருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுதான் வந்து உண்மை அண்ட் நெக்ஸ்ட் வந்து தைராய்ட்னால ட்ரிகர் ஆகுறது அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து ஒபீசிட்டினால் ஓவர் ஈட்டிங்னால நிறையா மல்டி ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம் நம்மளோட இரெகுலர் பீரியட் ப்ராப்ளம்க்கு ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் சொல்யூஷன் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கூட இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன அண்ட் பீரியட் டைமில் நீங்கள் வந்து எப்படி ஹாப்பியாக அவங்கள வச்சுக்கிறது எப்படி உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது எப்படி உங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வீட்டில் உங்கள் உங்களோட சிஸ்டர்ஸ்க்கோ உங்களோட அம்மாக்கோ யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் காட்டுங்க டெஃபினெட்லி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் வாட்சிங் திஸ் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் ஸோ வென் வி டாக் அபவுட் சானிடரி நாப்கின்ஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா ட்யூரிங் மை பீரியட் டைம் அந்த ஃபைவ் டேஸ் ஐக்கில் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வில் பி வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மி பிகாஸ் சானினரி நாப்கின் நம்ம ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு சேஞ்ச் இட் ஃப்ரீக்வெண்ட்டி டிபெண்டிங் அப்ப ஃப்ளோ டெஃபினெட்லி வீ ஹாவ் டு சேஞ்ச் இட் அதுவே வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னு வைங்களேன் அதுவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ இட் மைட் க்ரியேட் சம் ரேஷஸ் ரெட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நாள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் பீரியட் டைமில் நிறைய டிஸ்கம்ஃபர்ட் ஆல்ரெடி இருக்கும் நமக்கு இது தேவையில்லாத இந்த அப்டாமினல் கிராம்ப்ஸ் லெக் கிராம்ப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ராவாக கூட சேர்ந்து இந்த இச்சிங் அண்ட் யூனோ இந்த ரேஷஸ் ரெட்னஸ் அண்ட் பீரியட் முடிஞ்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு நமக்கு அந்த அது அந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸே போகும் ஸோ அது வந்து ஒரு ஒரு மாதிரியில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் டு பி ஃப்ரேங்க் நவ் ஐ ஆம் சிட்டிங் அண்ட் டாக்கிங் ரைட் இப்போ வந்து இட்ஸ் இஸ் த செகண்ட் டே ஆஃப் மை பீரியட் ஓகே ஸோ யூஸ்வலி மை ஃப்ரெண்ட்ஸ் நோ ஹவ் ஐ இல் பி ஆன் அ செகண்ட் டே பட் இன்னைக்கு ஐ எம் வெரி கூல் சிட்டிங் வெரி ரிலாக்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் அ வீடியோ நான் வந்து ஷூட்டிங் போனால் கூட ஐ ஆல்வேஸ் யூனோ லைக் ரோம் அரௌண்ட் வித் அட் வாட்டர் பேக் இன் மை ஹேண்ட் ஸோ என்னால் அந்த பெயினை தாங்கவே முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அல்பி கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஐ ஹாவ் பிசி ஓடி இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு பயங்கர ஒரு மாதிரி அல்பி லைக் இன்னும் வெரி வெல்னபுள் அந்த டைமில் யாருன்னா என்கிட்ட ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுது அந்த மாதிரி அதுவும் ஒர்க் பிளேஸில் ஐ கேன் நாட் யூனோ லைக் அங்கே போய் என்னால் கத்த முடியாது கோவப்பட முடியாது பட் வீட்டில் இருந்து யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா லைக் ஒன் யூனோ லைக் அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆக பயங்கர கோவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பட் அது எல்லாமே மாறிடுச்சு இப்போ எதனால் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் ஸோ இந்த கோவங்கள் அண்ட் பிசிஓடி ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாத்தையும் தீர்க்கிறது வந்து இட்ஸ் பேசிக்ஸ் சில ஹேபிட்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக முடியும் பட் உங்களோட பீரியட் டைமில் எந்த ரேஷஸும் இல்லாமல் பெயின்ஃபுல்லாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக உங்களோட பீரியட்ஸ் முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்து என்ன கேட்டிங்கன்னா ஐ சே திஸ் கார்மேசி சானிடரி நாப்கின் ஸோ காமேசியோட இந்த பர்டிகுலர் சானிடரி நாப்கின் பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நேரமாக இருந்தேன் ஸோ இந்த சானிடரி நாப்கின் தான் வந்து நான் இப்போ யூஸ் இருக்கேன் என்னோட பீரியடில் நான் ஹாப்பியாக இருக்கேன் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து காமேசியோட இந்த சானிடரி நாப்கின் தான் தே ஹவ் த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸஸ் லைக் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இந்த மாதிரி விச் இஸ் ஃபார் மீடியம் ஃப்ளோ லைட் ஃப்ளோ ஹெவி ஃப்ளோ இந்த மாதிரி

இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் வெரி வெரி சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்ஸ் வெரி தின் சாஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா லாங் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டே டைமில் கூட அந்த எக்ஸ்ட்ரா லாங் கவரேஜ் தேவைப்படும் பிகாஸ் யூ யூ மைட் பி ப்ளீடிங் அ லாட் சம்டைம்ஸ் ஸோ அந்த டைமுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்னா அந்த ஹெவி ஃப்ளோ இருக்கிற டைமுக்கு யூ கேன் சூஸ் திஸ் பர்டிகுலர் பேட் அண்ட் விங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக கன்சீல் ஆகிற மாதிரி உங்களோட பேண்டீஸில் நீங்கள் வந்து கரெக்டாக கன்சீல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயில் நாட் ஃபீல் தட் யூனோ லைக் சம்டைம்ஸ் நமக்கு அந்த ப்ளீட் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஐ யூ வில் லெட் யூனோ ஸ்டெயின் மை ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கவலையே உங்களுக்கு வேணாம் பிகாஸ் இட் இல் கம்ப்ளீட்லி அப்சர்வ் அண்ட் இமீடியட்லி இட் இல் ட்ரை ஆஃப் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஏன்னா எனக்கு அந்த லீக்கேஜ் ஆகும் அப்படின்ற ஃபீலிங் இருக்காது அண்ட் ஆல்சோ யில் ஃபீல் வெரி ட்ரை அண்ட் கம்ஃபர்டபுள் நாவ் இட்ஸ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் த காமேசி சென்சிட்டிவ் சானிடரி நாப்கின்ஸ் ஸோ இந்த சானிடரி பேட்ஸ் ஆர் ஃபார் ரேஷ் ஃப்ரீ பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் வந்து அந்த ரேஷஸ் அண்ட் இரிட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்னால இஃப் யூ வேஸ் அ ஃபீலிங் Weird and your period time, if you are getting you know irritated, this is the right pad that you need to choose. Why? Because in the pad order, texture and everything. I'm gonna show you. So this comes with a disposable bag like this. So it is very very hygienic in a way. When you are outside, you can actually make use of this disposable bag. And uh, all you have to do is open this, and you will have the pad inside like this. So. In the pad, it is very very thin. So you can see how thin it looks here. So it's very very thin. Even in folded state, it is very thin. So imagine how it will be when you wear it, it will be very, very comfortable. So when you open it, it has a very wide uh, you know like angle like this. So I'll show you a clear length of this.

Please choose Kamesi sanitary pads and you're going to love your periods from now on. கார்மேசியோட சானிடரி நாப்கின்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் இஸ் த ரைட் டைம் டு கிவ் தெம் ஐ ட்ரை பிகாஸ் இவங்களோட சானிடரி நாப்கின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கனல்காலஜிக்லி டெஸ்டட் அண்ட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரேஷ் ஃப்ரீ ஃபார்முலேஷன் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ரேஷஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளி வரப்போகிறதுனால அவங்களோட சைட் வைட் யூ ஹேவ் சம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் மை ப்ரொமோ கோட் ஜேஎன் ஏ டென் இதை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா டென் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கூட அவைல் பண்ணலாம் ஃப்ரம் த வெப்சைட் ஸோ உங்கள யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளான ஹாப்பியான ஒரு பீரியட் நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ரைட் டைம் இது ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் ரிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்து இருக்கிற லிங்க்ஸ் போய் செக் பண்ணுங்க அந்த லிங்க்ஸில் போய் உங்களோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ சேல் போயிட்டு இருக்கறதால இந்த டைம்ல நீங்க அந்த யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மனி அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய பீரியட்ஸ்க்கு இப்பவே கொஞ்சம் சானிடை ஆப்கன்ஸ் நீங்க வாங்கி சேவ் பண்ணிக்கூ வச்சுக்கலாம் அண்ட் ஒன் ஆப் திங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க அதாவது அந்த ஃபேஸ் ஷேவிங் மித்ஸ் அப்படின்ற அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் லேசர் பண்ணதாக சொன்னீங்க எப்படி உங்களுக்கு வந்து திரும்ப ரீக்ரோத் இருக்குது அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஷேவிங் ரேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு ஹேர் திக்காக வளராதா அப்படிங்கிறதையும் வந்து அகெய்ன் அண்ட் அகெயின் அதுக்கு கீழே வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த வீடியோவிலையே நான் வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன் ஐ எம் நாட் ஷுர் வெதர் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக அகெயின் ஐம் கிவிங் யூ அ குயிக் அப்டேட் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஷேவ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஹேர் திக்காக வளர சான்ஸே கிடையாது ஏன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக தள்ளி தான் போகும் அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் திக்கராக வளர்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இட்வில் மேக் யூ ஹேர் வெரி பிளண்ட் ஸோ பிளண்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த க்ரோத் கொஞ்ச நாளாக ஆல்ரெடி இருந்த ஹேரோட திக்னஸ்ஸே உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ அதுதான் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மித் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேவ் பண்ணும்போது உங்களோட ஹேர் ரொம்ப திக்காக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது கிடையவே கிடையாது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா உங்களோட ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் ஒரு பிம்பிள் பம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் ஷேவ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் சூழ்நிலை

ஸோ நீங்கள் அப் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது பிகாஸ் இதோட டெக்ஸ்சர் வந்து ஷோ யூ இட்ஸ் வெரி வெரி லைட் வெயிட் ஸோ ஆலி ஹேஃப்டர் இஸ் ஜஸ்ட் அப்ளைட் ஆன் யுவர் ஸ்கின் அண்ட் விதின் டூ மினிட்ஸ் நீங்கள் அதை நல்லா உங்கள் ஸ்கின்னில் டீப்பாக மசாஜ் பண்ணுங்கள் பிகாஸ் நீங்கள் வந்து வெனவா யூ ஷேவ் யூர் ஸ்கின் உங்களோட ஸ்கின்னில் மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸும் ரிமூவ் ஆயிருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா ஆவியஸ்லி யார் ஸ்கின் வெள்ள க்ளோயிங் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கைக்கோ இந்த கைக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலேயும் உங்கள் ஸ்கினில் வந்து ஆயிலியாக ஆக்காது ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான ஒரு குயிக்கான ஒரு சொல்யூஷன் நான் இந்த வீடியோவோட சேர்த்து அந்த அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ இஃப் யூ கைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸும் வந்து நான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐ கேன் கோ தேர் அண்ட் செக் அவுட் அண்ட் ஃபைனலி இழகில் பீரியட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து சொன்னேன் சானிடரி நாப்கின் சரியா யூஸ் பண்ணலன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னேன் சோ அது வந்து இட் ட்ரிகர்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இன்சைட் இன்டர்னலி அதனால உங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தட் டசன்ட் ஹாவ் அ டைரக்ட் கனெக்ட் பட் தென் இன்டெரக்டாக நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட பாடிக்குள்ளே மாறுறதுக்கான காரணங்கள் அன்ஹெல்தி சண்ட் நாப்கின்னால் உங்களுக்கு வரலாம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பீரியடை ரொம்ப ஹெல்த்தி ஆக்கிக்கிறதுக்கும் ஒரு ரெகுலரான பீரியட்ஸ் உங்களுக்கு வரதுக்கும் இரெகுலர் பீரியட் ப்ராப்ளம்லேருந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸில் பேசிக்காக இருக்கிறது என்னன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ஆர் தைராய்டு ஸோ இதுதான் வந்து காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையவே கிடையாது ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு வரக்கூடிய இந்த தைராய்டு இஷ்யூ வந்து அப்படியே ரீட்டென் ஆகிடுது அதுவே வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகிடுது அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்ட்ராக்ஸின் சப்ளிமெண்ட் ஒன்று எடுப்பீங்க ஸோ அந்த சப்ளிமெண்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்த்திக்காக அவங்க பாடிக்குள்ளே ஒரு தைராய்டு ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கிறது தான் வந்து அந்த சிந்த சிந்த் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸோ சிந்தட்டிக் ஹார்மோன் அகேன் ஸோ கண்டிப்பாக அது எடுக்கிறது இன்னவே வே இட் இஸ் பெனிஃபிஷியல் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து வெளியில் உங்களோட பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் நடக்கிற விஷயமாக நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு டேப்லெட் மூலமாக கொடுத்துடுவீங்க ஸோ தட் அந்த வேலை நடக்காமல் அது அப்படியே இருக்குது பட் அதோட வேலையை வந்து இந்த டேப்லெட் பண்ணிவிடுது அப்படின்னு வைங்களேன் பட் இதுவே நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய இயல்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடியது தான் வந்து தைராய்டு அது வந்து நேச்சுரலாக ஒரு ப்ராப்பராக ஒரு மெட்டபாலிசம் நம்ம உடம்புல இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நடக்க விடாமல் நம்ம தான் தடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி எல்ட்ராக்சின் தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இதை நான் வந்து ஏதோ அகென்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதை நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேப்லெட் இல்லாமலே உங்களால் உங்களோட தைராய்டு லெவல்ஸை கரெக்டாக உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா இது ஃபர்தராக போய் இன்சுலின் லெவலை வந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ அந்த இன்சுலின் லெவல் அப்நார்மல் ஆகும்போது அது ஆன் த அதர் ஹேண்ட் உங்களோட பிசிஓடி பிசிஓஎஸ் இதெல்லாமே வரதுக்கு காரணம் வந்து இப்படி தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒன்று ஒன்று ரிலேட் ஆகி எல்லாம் சேர்த்து டுகெதர் உங்களுக்கு வந்து இந்த இது ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடும் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேசிக்கான ஒரு ரீசன் என்னென்னா உங்களோட செலெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் நம்ம பாடியை வந்து மூவ் பண்ணுறதே கிடையாது உட்காந்தே இருப்போம் ஜாலியாக டிவி பார்ப்போம் வீட்டில் இப்போ இந்த லாக் டவுன் வேறு நம்மளை ரொம்ப சோம்பேறியாக்கிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவங்க வீட்டிலேயே உட்காந்து அந்த மானிட்டர் முன்னாடி என்டயர்டே நம்ம ஒர்க் பண்ணியா ஆகணும் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக ஒர்க் பேர்டன்லாம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் ஸ்டில் தேர் ஒர்க்கிங் இன் ஐடி ஸோ எனக்கு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட்லாம் இருக்கும்போது கேட்பேன் வெனவர் தே கால் லைக் ஐ கால் தென் எப்போ கேட்டாலும் என் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லுவா நான் வேலையாக இருக்கேன் ஜான் அப்புறமா கால் பண்ணுறேன் என்ன டைம்லனாலும் என்னடி ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஒர்க் ஸ்டைல் அவங்களோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து பேசிக்காக மாற்றணும் அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் டைம் அப்படின்னு கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்கி பேஸிக்கான சில ஸ்ட்ரெச்சஸ் உங்களை அப்டாமினல் ஸ்ட்ரெச்சர்ஸ் அண்ட் ப்ராப்பராக உங்களோட மசில்ஸ் எல்லாமே யூனோ லைக் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும் பாடி மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு டுவெல்

கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பேசிக்காக உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க எல்லாமே மாறிடும் உங்களுக்கு டேப்லெட் போட வேணாம் தைராய்டுக்காக டேப்லெட் எடுத்துக்க வேணாம் தேவையில்லாத எந்த மெடிக்கேஷனும் நீங்கள் எடுத்துக்க வேணாம் பீரியட்ஸ் வரல அப்படின்றதுக்காக அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஓவுலேஷனுக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இல்லைனா சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இல் ஆட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் டு இயர் பாடி நேச்சுரலாக அவங்களோட ஹார்மோன்ஸ் எதுவுமே வேலை செய்யாமல் எப்போவுமே இட் இல் ஆஸ் ஃபார் அ சிந்தட்டிக் ஹார்மோன் ஸோ அது வந்து நீங்கள் பண்ணவே கூடாது ஆல்வேஸ் மேக் யுவர் பாடி ஒர்க் அண்ட் கண்டிப்பாக நம்மளால் முடியும் இவ்வளோ நாள் இப்படி தான் இருந்திருக்காங்க எல்லாருமே புதுசாக நம்ம இந்த டேப்லெட்ஸ்னால எதுவுமே மாறு போவது கிடையாது நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும் அதுதான் வந்து என்னோட ஒன்லி ஒன் சொல்யூஷன் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சது ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இதுல வந்து நான் சொல்லியிருப்பேன் தைராய்டு இருக்கவங்களுக்கும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் அவங்க என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா அதையும் இதுலயே சொல்றேன் அப்படின்னா இட் கன்சியூமர் ஏன்னா நான் அதை ஏற்கனவே நிறையா வாட்டி அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அகெயின் நான் அதை ரிப்பீட்டடாக ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த வீடியோஸ் நான் லிங்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி தட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா வந்து என்னோடய யூடியூப் கமெண்ட் கிலேயோ வந்து தேஷ் டு கமெண்ட் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி நீங்கள் சொன்னீங்க நான் ட்ரை பண்ணால் இட் ஒர்க் அவுட் அண்ட் ஐ எம் ஹாப்பி நவ் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன் கேஸ் இஃப் யூ கெட் பெனிஃபிட்டட் த்ரூ மை கண்டென்ட் அண்ட் என்னோட வீடியோனால என்னோட அட்வைஸ்னால உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸ் ஏதாவது மேஜிக் நடந்தது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா ப்ளீஸ் தோ லெட் மீனோ இந்த கமெண்ட்ஸ் பிலோ அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லெட் ப்ளீஸ் கோஹ்